ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹென்ரி மியூசிக்கல்ஸ். ஸோ எல்லாருமே சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹாரர் மூவிக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை எப்படி ஒரு பிஜிஎம்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பர்சனலாக பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி எப்படிலாம் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்களும் ஒரு குட் குவாலிட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நீங்களும் மியூசிக் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய எஃபர்ட் போட்டு நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்க்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து என் சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாரர் மூவிக்கு எப்படி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எஃப்எல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்னாப் அப்படின்ற மூவிக்கு நான் வந்து க்ரியேட் பண்ண மியூசிக்கு. ஸோ ஸ்னாப் பண்ணுறது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் வந்து இந்த மூவிக்கு வந்து க்ரியேட் பண்ணோம். இது வந்து ஒரு ஹாரர் பேஸ்ட் த்ரில்லர் மூவி. ஸோ அதனால் இதுக்கு வந்து மியூசிக் போடுறதுக்காக எனக்கிட்ட வந்து இது வந்துச்சு. ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அண்ட் இதில் இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஸ்னாப்போட தீம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு ஸ்கோர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா, அந்த படத்துக்குன்னு ஒரு தீம் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது வந்து அதுதான் வந்து அந்த படத்தோட ட்ரெய்லரில் வர்ற தீம். அதை வச்சு உங்களோட மூவியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எல்லோரும் கெஸ் பண்ணிடுவாங்க, ஓஹோ பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் ஸ்னாப் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து ஸ்னாப் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அதோடய லிங்க்ஸ் மட்டும் எல்லாம் இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இதை வந்து வீடியோவும் உங்களால் காட்ட முடியாது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால. ஸோ அதனால் வந்து நான் வீடியோவோட நான் பண்ண பிஜிஎம்ஸ், நான் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் அந்த படத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள். அதில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் என்னென்ன நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோ டிபார்ட்மெண்ட்டில் அது ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணேன். டப்பிங்கிலேருந்து எல்லாமே நான் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை எல்லாமே செக் பண்ணி அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அந்த படத்தை நான் வந்து ஒர்க் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ தீம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், அதை ட்ரெய்லரில் யூஸ் பண்ணலாம். ட்ரெய்லரில் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தீமை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ராக்கில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு படத்துக்கோ இல்லை ஒரு பிஜிஎம் ஸ்கோர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, மேக் ஷுர் நீங்கள் வந்து ப்ரிசைஸ்டாக இருங்க. அதாவது என்ன சொல்கிறோன்னா, இந்த ட்ராக்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பரான நேம் வச்சு ப்ராப்பராக கலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு நல்ல கலர் கொடுங்க. கலர் கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நேம். இப்போது இது வந்து வயலின் லீட், சில்ஸ்டா, அப்புறம் ரைசர், குயர், இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் நான் மிக்சரையும் காட்டுறேன், மிக்சர்லேயுமே அது இருக்கும். அதை வந்து நான் இது வந்து டெலிட் ஆகிடுச்சு, ஆனால் மிக்சர்லேயுமே நான் கலர்ஸ் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிசைஸ்டாக ஒன்றத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கலர் கொடுங்க, கலர் அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் நேம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாம்பிள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறது. ஏதோ ஒரு நேம் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் புரியறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு நேம், ஹிட், பியானோ, இம்பேக்ட், கிட்டார், பீட், கிளஸ்டர்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துருப்பேன். ரைசர், குயர், வயலின், இம்பேக்ட், லீட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிசைஸ்டாக பேர் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு இதில் மட்டுமே எல்லாத்தையுமே நான் பண்ணிட மாட்டேன். ஸோ நான் பண்ணிவிட்டு திருப்பி அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு தான் பண்ணுவேன். ஸோ அதனால் என்கிட்ட எல்லாமே படத்தோட ஃபுல்லாகவும் என்கிட்ட கேட்காதீங்க, இது என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் அந்த பிஜிஎம், அந்த தீம், மெயினான தீமோடது மட்டும் நான் வந்து இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குயர், ஒரு நார்மலாக வந்து அந்த குயர் வந்து ஒரு பேஸ் அப்படி செட் பண்ணும். அந்த இதுக்கு ஒரு ரைசர் வரும்,
ரைசர் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஒரு இம்பேக்ட், அந்த பீட், இதுதான் வந்து அந்த ஹாரர் த்ரில்லருக்காக நான் அந்த இம்பேக்ட் வச்சு நான் வந்து ஒரு பீட் கிரியேட் பண்ணேன். அண்ட் இந்த வந்து செல்ஸ்டான்னு ஒரு பியூட்டிஃபுல் ஹாரர் இன்ஸ்ட்ருமெண்ட், இது அதை வந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும். ஸோ அது வந்து கிளஸ்டா. அப்புறம் வந்து லீட், அப்புறம் இன்னொன்று வந்து வயலின். வயலின் வந்து ஹாரர் வயலின், ஹாரர் வயலின் தான் இதோட பேரே. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே நான் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணல, டியூ டு சம் இஷ்யூஸ், காப்பிரைட் இஷ்யூஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இதை இதெல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ லெட்ஸ் ப்ளே. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதோட ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களால் காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நான் ப்ளேயே பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டிப் நம்பர் 2 என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. அதாவது ஹாரர் மியூசிக்னு சொல்லிட்டு போனீங்கன்னா க்ரீப்பியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. வயலின், அப்புறம் இந்த செல்ஸ்டா, அப்புறம் பியானோ, இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அந்த உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக்கலாம். ஸோ அந்த வயலின் மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வரும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த செல்ஸ்டா நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த செல்ஸ்டா. அண்ட் அந்த இம்பேக்ட், அந்த பீட் வந்து எப்படி வரும்னா இப்படி வரும். இந்த மாதிரி வரும். அண்ட் இந்த லீடு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ராக் கிட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ராக் கிட்டார் வரும். ஸோ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் டிப் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாரர் மியூசிக் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சவுண்ட் அதிகமாக வச்சுட்டா ஹாரர் எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எவ்வளோ சவுண்ட் கம்மியாக ஜஸ்ட் நீங்கள் ஒரு நார்மல் மைல்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சே வந்து நீங்கள் பர்ஃபெக்டான ஹாரர் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து டிப்ஸாக சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிசைஸ்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அது அதுக்குன்னு மிக்சர்லாம் நீங்கள் ரவுட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து மினிமம் 9 days, ஆமாம் 9 days தான் நினைக்கிறேன். டப்பிங்கிலேருந்து ஃபுல் சவுண்ட் எல்லாமே நான் தான் பண்ணேன். நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே அந்த மூவியில் நான் தான் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு 9 days ஆச்சு. இந்த மியூசிக்லாம் வந்து நான் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒன்லி இஸ் உங்களோட ஐடியா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் வேணும் எனக்கு, இந்த மாதிரி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து எந்த ஒரு டிலே எதுவுமே நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வந்து நான் நீங்கள் மிக்சர் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே ஓனாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நான் எடுத்த எல்லா ஒரிஜினல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தான் அந்த மூவியில் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றபடி நான் எல்லாமே டிலேவோ இல்லை ரிவர்போ ஈக்யூ கூட நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லா எதுலையுமே உங்களுக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா ஈக்யூவே இருக்காது.
ஸோ இதுதான் எனக்கு வந்து நான் இந்த மூவியில் நான் பர்டிகுலராக என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நல்ல பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அதை மட்டுமே நம்ம அழகாக எடுத்து அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி யூஸ் பண்ணது தான் இது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஒன்லி இஸ் உங்களோட ஐடியாவில் நீங்கள் ப்ரிசைஸ்டாக இருங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த மூவி லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்து உங்களோட சப்போர்ட் அதுக்கு கொடுங்க. அப்புறம் என் சேனலையும் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.